கண்ணுக்கு தெரியாத வைரஸ் கண்முன்னே இருப்பவர்களை சுருட்டி கொண்டு போகிறது. கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்த தமிழகத்தில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் பலரும் உண்ண உணவின்றி தவிக்கும் நிலை உருவாகியுள்ளது. இதனை போக்க பல தன்னார்வ அமைப்புகளும் உணவுகளை கொடுத்து பசி போக்கும் பணி செய்து வருகிறார்கள். கோவை சிங்கநல்லூர் ருதம்பரா ஃபவுண்டேஷன் அமைப்பினர் நாள்தோறும் நோய் தொற்று தடுப்பு பணிக்காக கப்ப சுர குடிநீர் வழங்கி வருகிறார்கள். மேலும் உணவு இல்லாதவர்களுக்கு மூலிகை கஞ்சி மற்றும் பிற உணவு வகைகளையும் கொடுத்து பசி போக்கி வருகிறார்கள். இதற்கான பணியில் பலரும் தங்களை இணைத்து கொண்டுள்ளனர். அபினவ் என்ற இந்த மாணவன் தான் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த 5000 ரூபாயை ருதம்பரா ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக வழங்கினார். இதன் மூலம் உணவு இல்லாதவர்களுக்கு பசி போக்கும் பணியில் தன்னையும் இணைத்து கொண்டுள்ளார் மாணவன் அபினவ். கோவை புளியகுளம் பெரியார் நகரில் டீக்கடை நடத்தி வருபவர் பீட்டர். இவருக்கு குடும்பத்தினர் யாரும் இல்லாததால் இதே கடையில் வசித்து வருகிறார். இவர் தற்போது ஊரடங்கினால் கடை நடத்த முடியாமல் சிரமத்தில் வாழ்ந்து வருகிறார். இருப்பினும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வைத்திருந்த சேமிப்பிலிருந்து தினந்தோறும் ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்கி உதவி வருகிறார். இவர் கடந்த 3 நாட்களாக இலவச உணவு கொடுத்து வரும் நிலையில் இனி வரும் நாட்களில் வடை பாயாசத்துடன் உணவு வழங்கும் முயற்சியில் ஈடுபட உள்ளார். ஆதரவற்று வறுமையில் வாழ்ந்து வந்தாலும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உதவும் இவரது மனம் உயர்ந்தது. பசியோட வலிமை வந்து நான் வந்து பட்னியாக கடந்திருக்கேன். ஒரு காலத்தில் கஞ்சி குடித்து வீட்டில் வேறு வீட்டில் வாங்கி கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு படுத்திருக்கேன். அந்த வலி எனக்கு தெரியும். டீ கடை வந்து இப்போ மூடித்தான் கிடக்குது. இப்போதான் வருமானமே கிடையாது, எந்த வருமானம் இல்லை. என்னோட கை காசு ஆனது போட்டு மக்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். நல்ல மனசுக்கு திருப்தியாக இருக்குது.